ேவின் முன்னாவிரதம் நாட்டில் பெருகி வரும் ஊழல் பற்றி விவாதம் கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் துவங்கிய இரண்டே நிமிடங்களில் பார்லிமெண்ட் முடங்கியது பார்லிமெண்டின் லோக்சபா செவ்வாய் என்று கூடியதும் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் எழுந்து ஊழலுக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் தெருவுக்கு வந்து கொண்டிருக்கின்றனர் கேள்வி நேரத்தை ரத்து செய்துவிட்டு ஊழல் பற்றியும் லோக்பால் மசோதா பற்றியும் விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் விலைவாசி உயர்வால் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்க அமைச்சர்கள் கோடி கோடியாய் கொள்ளையடிக்கிறார்கள் என்றும் நாட்டில் ஊழல் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் அரசு கொண்டு வந்துள்ள மசோதாவால் எந்த பயனும் போவதில்லை என்றும் ஆவேசமாக கூறினார் ஆனால் இக்கோரிக்கையை சபாநாயகர் மீரா குமார் ஏற்கவில்லை இதனால் பாரதிய ஜனதா கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் சபையின் மையப்பகுதிக்கு சென்று அமளியில் ஈடுபட்டனர் அதனால் சபையை மீரா குமார் ஒத்திவைத்தார் அதேபோல ராஜ்யசபாவிலும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு ஊழல் லோக்பால் மசோதா பற்றி விவாதிக்க வேண்டுமென்று பாரதிய ஜனதா இடதுசாரிகள் அதிமுக ஐக்கிய ஜனதாதளம் பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின அதை ராஜ்யசபா தலைவர் அமித் அன்சாரி ஏற்காததால் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் ராஜ்யசபாவும் நாள் முழுவதும் முடங்கியது